பாண்டி பசாரின் புதிய அடையாளம் பார்ட்டி ஹால் மற்றும் வேல பார்க்கிங் வசதியோடு ஞானம்பிகா பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் சென்னை. இன்னும் பிளே ஆஃப்ஸ்ல மூணு இடம் பாக்கி இருக்குது. அந்த மூணுல ஆறு டீம் இப்ப அடிச்சுக்கிறாங்க, இல்ல இல்ல ஏழு டீம் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இந்த ஏழு அணிகள்ல யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, யார் யார் என்னென்ன பண்ணணும், இதுல யார் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இவங்களுக்குலாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்ற மாதிரி நிலைமைகள்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ. பாய்ஸ் கேர்ள்ஸ் மைடியே படிஸ் இருக்கும் ஹை ஃப்ரம் பாலா. சிஎஸ்கேவை மறந்துருங்க, எம்ஐய மறந்துருங்க, மேலே ஃபர்ஸ்ட் இடத்துல குவாலிஃபைன்னு கியூ சிம்பிளை வாங்கி டேபிளில் பக்கத்தில் ஜாக்குன்னு ஒட்டி வச்சுக்கிற ஜிடிஎன் குஜராத் டைட்டன்ஸை மறந்துருங்க. இந்த மூன்று அணிகள் போக மிச்சம் ஏழு அணிகள் இருக்குது. இதில் ஒரு அணி பார்த்தீங்க அப்படின்னா, ஏங்க நீங்கள்லாம் லிஸ்ட்டில் இன்னும் இருக்கீங்களா, நீங்கள் இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. என்னென்னமோலாம் பண்ணால் தான் அவங்க ஜெயிப்பாங்கன்னு. ஸோ அவங்கள தாண்டி ஆறு டீம்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து போட்டி போட்டுக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம இப்போ ஒவ்வொரு டீமும் பார்க்க போகிறோம், யார் யார் அவங்க, அதில் அவங்க என்னென்ன பண்ண வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஆறு ஏழு டீம் யாருங்கிறத ஆர்ஆரில் ஆரம்பித்து எல்எஸ்ஜி டிசி ஆர்சிபி கேகேஆர் பிபிகேஎஸ் அண்ட் எஸ்ஆர்ஹெச் மொத்தம் ஏழு டீம் பாக்கிக்கிறாங்க, ரேஸில் இருக்கிறாங்க. செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்பாட்டுக்காக முட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முட்டிக்கிட்டு இருக்கிற இந்த ஏழு டீமில் ஒரு டீம் நான் யாரை சொன்னேன் இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னா எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஸ்லேயே இருக்கக்கூடிய அணிகளில் வந்துட்டு மிக மிக கம்மியாக வந்து நெட் ரன் ரேட் வச்சுருக்கிற ஒரு ரெண்டு அணிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆர்சிபி அணிகள் -0.32, அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் -0.27. இதில் எந்த இடத்துல வந்து ஒரு அணிக்கு அட்வான்டேஜ் வருது அப்படின்னா, நம்மளுடைய எஸ்ஆர்ஹெச்சுக்கு. இதில் அவங்களுக்கு ரெண்டு மேட்ச் பாக்கி இருக்குது, இன்றைக்கி நடக்கிற இந்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் எம்ஐ, அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு மேட்ச் அவங்களுக்கு ஏற்கனவே இன்னொன்று லாஸ்ட்டில் பாக்கி இருக்குது. ஸோ அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்க வந்து நினச்சாங்க அப்படின்னா 10 பாயிண்ட்லேருந்து அப்படியே 14 பாயிண்ட்டுக்கு போய் நிற்கலாம். பட் நெட் ரன் ரேட் அவங்கள வச்சு செய்யும், பிகாஸ் -2.7 இருக்கிற காரணத்தினால. அண்ட் இன்னொன்று, அதுக்கு வந்து முதல்ல டிசி ஒரு மேட்ச் தோக்கணும், அவங்களுக்கு மிச்சக்கிற மேட்ச் அவங்க தோக்கணும், அவங்க 16 போயிடக்கூடாது. ஆர்சிபியும் 14-16 போயிடக்கூடாது. இவங்களில் யாராவது ஒருத்தவங்க 16 போனாங்கன்னா கூட முடிஞ்சு போச்சு எஸ்ஆர்ஹெச். ஏன்னா அவங்க வந்து மிச்சக்கிற ரெண்டுமே ஜெயிச்சா கூட 14 தான் போக முடியும். ஏற்கனவே மூணு டீம் வந்து 16 இருக்குது, நாலாவது அணியும் 16 பாயிண்ட்ஸுக்கு போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள தாண்டி வந்து வேறு இந்த 14 பாயிண்ட்ஸுக்கு இருக்கிற டீம் மட்டும்தான் வந்து யோசிக்க முடியுமே தவிர, 12 இருக்கிற டீமோ 10 இருக்கிற டீமோ மறந்துடலாம் கேமு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட கேம் வந்து மாறி போயிடும். அது வந்து டிசியோடைய முக்கியமான அந்த ஒரு மேட்ச் இருக்குது, அதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ எஸ்ஆர்ஹெச் இந்த மாதிரி நிலைமையில் ரெண்டுமே மஸ்ட் வின், அதுவும் பிகெஸ்ட் மார்ஜின் செம்மையாக ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வேலையில் இவங்க இருக்கிற காரணத்தினால. பிபிகேஎஸ் எடுத்துக்கோம், பிபிகேஎஸ் 12 பாயிண்ட்டில் இருக்கிறாங்க, 13 மேட்ச்சை முடிச்சு. ஸோ இவங்களுக்கும் இன்னும் ஒரு வின் கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த ஒரு வின் எடுத்தாலுமே கூட இவங்க 14 போவாங்க. ஆனால் ஒருவேளை மறுபடியும் டிசி ஆர் ஆர்சிபி ஏற்கனவே 14 இருக்கிற இந்த ரெண்டு டீம்ஸ் 16 போயிட்டாங்க அப்படின்னா இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த போகிற டீமோ இல்லை அந்த மிச்சக்கிற இன்னொரு டீமோ, இவங்க ரெண்டு பேரில் இந்த 14 இருக்கிற டீம்ஸ் தான் உள்ளே போவாங்க அப்படின்றது கன்ஃபார்ம். அதே நிலைமை தான் கேகேஆர் அணிக்கும். இவங்க ரூமே வந்துட்டு 12 பாயிண்ட்டில் இருக்கிறாங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் 14 தான் போவாங்க. பட் அதே சமயத்தில் இவங்களுக்கும் ஆர்சிபி தோக்கணும், டிசி தோக்கணும். இவங்க ரெண்டு பேரும் தோற்று போனாங்கன்னா அவங்களும் 14 இருப்பாங்க, நம்மளும் 14 இருப்போம். ஆர்சிபியை தூக்கி சாப்பிட்றது ஏன்னா அவங்களுக்கு -0.3. டிசியை விட நம்ம கொஞ்சம் நெட் ரேட் ஜாஸ்தியாக வச்சுக்கணுங்கிற நிலைமையில் கேகேஆர் இருக்கிறாங்க. ஏன்னா 0.16 ப்ளஸில் அவங்களுக்கு இருக்குது, டிசிக்கு 0.25 இருக்குது ப்ளஸில். ஸோ அதை அவங்க தாண்டி போகணும் அப்படின்னா கொஞ்சம் பிக்கஸ்ட் மார்ஜினில் இவங்களும் ஜெயிக்கணும், அதே சமயத்தில் அவங்களும் கொஞ்சம் நல்ல தோல்வியாக வந்து அடையணும், பெரிய தோல்வியாக அப்படிங்கிறது இவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இதுதான் கேகேஆர் பிபிகேஎஸ் விசாரிச்சை பொறுத்த வரைக்கும். கடைசியாக இருக்கிறது யார் அப்படின்னா எல்எஸ்ஜி ரெண்டாவது இடத்துல, மூணாவது இடத்துல இருக்கிறாங்க, ரெண்டாவது இடத்துல ஆர்ஆர் இருக்கிறாங்க, அப்புறம் டிசி அண்ட் ஆர்சிபி. இந்த அஞ்சு டீமுமே வந்து ஒரு பெரிய டஃப்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்ஆர் அண்ட் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் 16 பாயிண்ட்ல இருக்கிறாங்க. ஒருவேளை டிசியும் ஜெயிச்சிருச்சு, ஆர்சிபி அவங்களுடைய ஜிடி மேட்ச்சும் ஜெயிச்சிட்டாங்க, ரெண்டு பேரும் 16 பாயிண்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஆர்ஆரையும் எல்எஸ்ஜியும் அவங்க தாண்டி போக முடியுமாங்கிறது கேள்வி. அதில் டிசிக்கு வாய்ப்பு இருக்கும், ஆர்சிபி 16 பாயிண்ட்ஸுக்கு போனாலுமே உங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க -0.3 இருக்கிறாங்க, அதை அவங்க ப்ளஸ்ஸுக்கு கொண்டு வரணும். இந்த மிச்சம் மூணு டீம்ஸுமே வந்து +0.3 +0.2 +0.2 யார், ஆர்ஆர் எல்எஸ்ஜி டிசி. இவங்களெல்லாம் 16 பாயிண்ட்ல அவங்க தாண்டி போகணும் அப்படின்னா பிக்கஸ்ட் வின்னை வந்து பார்த்தே ஆகணும். ஸோ அதனால் அவங்களுக்கும் அந்த ஒரு சர்ச்சை இருக்குது ஆர்சிபிக்கு. இது மத்தியில் மிச்சம் இருக்கிற மூணு டீம்ஸ் டிசி எல்எஸ்ஜி அண்ட் ஆர்ஆர். ஆர்ஆர் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே கன்ஃபார்ம், எல்எஸ்ஜியும் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே கன்ஃபார்ம் உள்ளே போயிடுவாங்க கியூ சிம்பிளை வாங்கிக்கிட்டு. டிசியை பொறுத்த வரைக்கும் 14 இருக்கிறாங்க, அவங்க 16 பாயிண்ட்ஸ் போனாலுமே கூட ஏற்கனவே 16 இருக்கக்கூடிய ஆர்ஆர் அண்ட் எல்எஸ்ஜி, இதுக்கப்புறம் ஒருவேளை ஆர்சிபி ஜெயிச்சு வந்தால் 16, இவங்க எல்லாரோட நெட்ரேட் ஜாஸ்தியாக இருந்தால் உள்ளே போக முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைய நிலைமை. இந்த இதில் வந்து எது எங்கே நடக்க போகுது, என்னென்ன மாறப்போகுது அப்படின்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஜிடிஆர்ஆர் எல்எஸ்ஜி அதாவது 20 பாயிண்ட்லையும் 16 பாயிண்ட்ல இருக்கிற இந்த ரெண்டு டீம், இவங்க மட்டும் இல்லாமல் நான்காவது இடத்துக்கு ஒன்று டிசி வருவாங்க, இல்லை அப்படின்னா ஆர்சிபி வருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. கேகேஆரோ பிபிகேஎஸ்ஓ எஸ்ஆர்ஹெச்ஓ வந்துட்டு இதுக்கப்புறம் ஐபிஎல் ராஜா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த 16 பாயிண்ட்டுக்கு இந்த ரெண்டு டீம் யார் போகிறா,
ஏன்னா மிச்சம் எந்த டீமே 14 தொட முடியாது. இவங்க யாராவது ஒருத்தவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு தான் வந்து கன்ஃபார்மான ஒரு தேர்ட் ஆர் ஃபோர்த் ஸ்பாட் பாக்கி இருக்கும். ஏன்னா ஆர்ஆர் அண்ட் எல்எஸ்ஜி ஆர்ஐ 14 பாயிண்ட் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க நல்லா விளாட்டினா அவங்களுக்கு செகண்ட் ஸ்பாட் கூட கிடைக்கலாம். ஸோ இந்த இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அவங்க வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு இது உங்கள் பாலம். ஓகே பாய். பாண்டி பசாரின் புதிய அடையாளம் பார்ட்டி ஹால் மற்றும் வேலட் பார்க்கிங் வசதியோடு ஞானபிகா பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் சென்னை.